ஹாய், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மடக்கு சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இப்போது ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா இந்த சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையணுங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் ரீபோஸ்ட் பண்ணலை. நான் உங்கள் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சப்போஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உருண்டை போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து வளர்த்துடலாம். நார்மலாக இருக்கிற உருண்டை சைஸ்லேயே நம்ம போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. வந்து இப்போ வந்து நம்ம வளர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக வளர்க்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ தின்னாக வளர்த்துக்கணும். மொத்தமாக வளர்த்துக்கிட்டால் நம்ம மடக்கு சப்பாத்திங்கமாக நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அப்போது வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வந்துடும். ஸோ அதனால் நல்லா தின்னாக வளர்த்துக்கணும். இப்போ வந்து நெய் அல்லது எண்ணெயை வந்து இந்த மாதிரி உள் பகுதியில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். மேலேருந்து கீழே தான் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுமானா கிடையாது, எப்படி வேணாலும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பட் அட்லாஸ்ட் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வரணும், அவ்வளோதான். ஒவ்வொரு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமும் நம்ம எண்ணெய் இல்லை நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மாவும் தடவிக்கணும். இந்த மாதிரி மேலே அப்புறம் கீழே அதுக்கப்புறம் சைடில் நாலு பக்கமும் சேர்ந்து ஃபோல்டு பண்ணி ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும்தான் மடக்கு சப்பாத்தி செய்யலாமண்டா கிடையாது, இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட நம்ம செய்யலாம். பட் நான் வந்து இந்த வீடியோவில் ஸ்கொயர் ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன். இப்போது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மடக்கிக்காச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மடக்குனத்துல வந்து இப்போ நம்ம வளர்க்க போகிறோம். இப்போது ஸ்கொயராக இருக்கிறத வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடக்கூடாது, அந்த ஸ்கொயர் ஷேப்லே தான் நம்ம வளர்த்துக்கணும். இப்போ திருப்பி திருப்பி போடும்போது அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி நம்ம வந்து மாவு வச்சு டஸ்ட் பண்ணிப்போமோ அதே மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தின்னாக வளர்த்துக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம வளர்த்ததுக்கப்புறம் அதை எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போடும்போது ஒட்டவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு தவாவை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா உடனே தீஞ்சிரும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி எப்படி கலர் மாறுது பார்த்தீங்களா, இந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம திருப்பி போடாமல் வச்சுருக்கணும். அந்த கலர் மாறினதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த பஃப் வரும். இடையில நம்ம லேயர் மடித்ததுனால அங்கங்கே கொஞ்சம் கிராக்கி வரும். அந்த கிராக்கியை நீங்கள் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பஃப்னஸ் வரும். அந்த பஃப்னஸ் வந்தால் தான் அது கரெக்டான நல்லா வேகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஹீட்டு இருக்கு இல்லையா, அது உள்ளாக்க போயிட்டு அந்த ஹீட்டு ஏர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணால் தான் உள்ளாக்க வேகுதுன்னு நம்மளுக்கு அர்த்தம். ஸோ அது கண்டிப்பாக அந்த பஃப்னஸ் வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வைங்க. அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சைடு போடும்போதே நல்லா பஃப்பாக வந்துட்டு இல்லையா, அப்படின்னா உள்ளாக்க வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சப்பாத்தி நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கணும். இப்போ மேக்ஸிமம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போது பஃப்னஸும் அதிலே வந்துட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டோன்னு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பஃப்னஸ் வருதுன்னு. இப்போ அந்த பக்கம் கிராக்கி ஆகிட்டு, ஸோ அந்த பக்கம் இப்படி ஹோல்ட் பண்ணோன்னே மிச்சம் இருக்கிற அந்த ஹாட் ஏர் இருக்கு இல்லையா உள்ளாக்க, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே சப்பாத்திக்கு மேலே எண்ணெயோ இல்லை நெய்யோ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் தான் ப்ரிஃபர் பண்ணேன். வந்து எண்ணெய்ங்கிறது உங்கள் ஆப்ஷன். பட் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கடலெண்ணெயோ மற்ற தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயெல்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள் அதை மடித்து காட்டுறேன். எப்படி மடித்து பாருங்களேன், ஒரு கையில் கர்ச்சிஃப் மாதிரி அப்படியே அடங்கிடுச்சு பாருங்கள். அடங்கியும் அது அப்படியே தானாகவே விரிவடையும். இப்போ பாருங்கள் அந்த உள்ளாக்க எவ்வளோ வெந்திருக்குன்னு. இப்படி வெந்துருச்சுன்ற ஒரு அடையாளமாக வந்து இப்படி பிரித்து அது தனித்தனியாக வரணும். தனித்தனியாக அந்த பிரித்து விட்டதுக்கப்புறமும் நம்ம அப்படி அழுத்தும் போது அது சூப்பராக வரணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி தான் மடக்கு சப்பாத்தி செய்யணும். அன்றைக்கி நான் வந்து கேப்சிகம் சிக்கன் செஞ்சுருந்தேன் சைட் டிஷ்ஷாக. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.